ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் யூ ஆல் குட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஜெஸ்ட்ரேஷனல் டயபெட்டிக்ஸ், கர்ப்பகால நீரிழிவு நோய், இல்லைன்னா சர்க்கரை நோய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேர்ல்டே வந்து ஒரு கலக்கிட்டு இருக்கிற ஒரு நோய், சைலண்ட் கில்லரா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா நீரிழிவு நோய், சர்க்கரை நோய் தான் சொல்லுவாங்க. இது வந்து கர்ப்பிணிகளுக்கு வந்தால் வயிற்றுக்குள்ளே இருக்கிற சிசு ஃபீட்டஸுமே வந்து இது ரொம்பவே பாதிக்கப்படுது. இது டெம்பரரியாக தான் வரும், ப்ரெக்னன்சி டைமில் மட்டும்தான் வரும் அப்படின்றாலுமே வந்து நம்ம வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது, ரொம்பவே அவேராக இருக்கணும். ஏன்னா மதரோட ஆரோக்கியம் வந்து குறைஞ்சிச்சின்னா பேபியோட ஆரோக்கியமே வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல பாதிக்கப்படும். நம்ம எல்லாருக்கும் கேள்விப்படுறது தானே, ப்ரெக்னன்சி டைமில் சுகர் ப்ராப்ளம்ஸ் வரும் தானே, டேப்லெட் எடுத்தால் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க. இது வந்து கொஞ்சம் நாளாக கொஞ்சம் வருடங்களாகவே வந்து நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, அதோடய காம்ப்ளிகேஷன்ஸும் அதிகமாகிட்டே வருது. சுகர் லெவல் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நிறைய ஒரு ஒரு புக்ஸில் ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நீங்கள் நெட்டில் போட்டிங்கன்னா ஒரு ஒரு வெப்சைட்டில் ஒரு மாதிரி இருக்கும். உங்களோட நீங்கள் பார்க்குற ஹாஸ்பிட்டலில் உங்கள் மருத்துவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கணும். நார்மலாக பார்த்திங்கன்னா ஒரு 80 ஒரு 120 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது ப்ராப்ளம் தான், ஒரு 150 வரைக்கும் இருக்கலாம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ப்ராப்ளம், மெடிசன்ஸ் நீங்கள் எடுத்து தான் ஆகணும். அதுவும் வந்து கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா இன்சுலின் எடுக்கிற மாதிரி வரும். அது வந்து உங்களோட டாக்டர் அட்வைஸ் கேட்டுக்கிட்டு நீங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன் வந்து சக்கரை நோய் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வருது அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரெக்னன்சி டைமில் நம்மளோட பாடியில் ப்ரொஜெஸ்ட்ரான், ஈஸ்ட்ரோஜன், ப்ளசன்டல், லாக்டோஜன் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். அது மாதிரி டைமில் வந்து அந்த ஹார்மோன் எல்லாமே வந்து இன்சுலினுக்கு ஆப்போசிட்டாக வந்து வேலை செய்ய வரக்கூடிய ஒரு தன்மையாக இருக்கும். அதனால் அதை மேனேஜ் பண்ணணும்னு இன்சுலின் என்ன பண்ணுன்னா பாடியில் வந்து இன்க்ரீஸாக ப்ரொடியூஸ் பண்ணும். இது இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன பண்ணுன்னா நம்மளும் வந்து ஸ்வீட்ஸோ ஜூஸஸோ சுகர்ஸ் போட்டு நம்ம ஏதாச்சும் நிறைய சாப்பிடும் போது, இன்சுலினும் அதிகமாக இருக்கும் போது, நம்ம இதையும் கூட சேர்ந்து சாப்பிடும் போது, ப்ளஸ் ஒபிசிட்டி குண்டாக இருப்பாங்க இல்லையா, அது வந்து ஒரு ரீசனாக இருக்கும். இது எல்லாமே சேர்ந்து தான் வந்து என்ன பண்ணுன்னா நம்ம பாடியில் வந்து சுகர் ப்ராப்ளம்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடும் ப்ரெக்னன்சி டைமில். இந்த ப்ராப்ளம்னால குழந்தைக்கு வந்து எப்படியெல்லாம் வந்து அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அது ஒன்ஸ் நம்மளுக்கு சுகர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையுமே வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணணும். கண்ட்ரோல் பண்ணால் தான் வந்து பேபி எதுவுமே அஃபெக்ட் பண்ணாது. இருக்குது, இது டெம்பரரி தானே, நம்மளுக்கு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே ஒரு காம்ப்ளிகேஷன்ஸ் போகும். பேபிக்கு என்னென்னா ஹார்ட் பீட்ஸு, லங்ஸு, அதோடய யூரின் சிறுநீரகம் பிரச்சனைலாம் வந்து நிறைய வந்து உண்டாகும் பேபிக்கு. பிளட்டில் இருக்கிற சுகர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆக ஆக அது என்ன ஆகும்னா ப்ளசண்டா வழியாக வந்து பேபிக்கு போகும். அதாவது தொப்புள் கொடி மூலமா வந்து குழந்தைக்கு போய் அபார்ஷன் ஆகிறதுக்கு வந்து ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரீ டேர்ம் டெலிவரின்னு சொல்லுவாங்க, குறைப்பிரசவம்னு, இந்த 7 ஆகும் இல்லையா அந்த மாதிரி டெலிவரிக்கு வந்து இதில் நிறைய வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வேர்ஸ்டான ஒரு சுச்சுவேஷனும் வருது, ரொம்ப அதிகமாச்சுன்னா குழந்தை இறக்கிறதுக்குமே வந்து வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று, வயிற்றில் இருக்கிற குழந்தையோட வெயிட் அதிகம் ஆகும். நம்மளோட இன்சுலின் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆக ஆக உள்ளே வந்து பேபி வந்து பிக் ஆகிட்டே போவாங்க, வெயிட் அதிகமாக இருப்பாங்க. அது ஹெல்த்தின்னு நினச்சிக்காதீங்க. சுகர் இருக்கிற மதர்ஸ்க்கு வந்து பேபி இன்க்ரீஸ் ஆகும், மேக்ரோசோமியா பேபின்னு சொல்லுவாங்க. அது வந்து நார்மல் கிடையாது. அது மாதிரி போகுதுனால நார்மல் டெலிவரியும் ஆகாது உங்களுக்கு, கண்டிப்பாக சிசேரியன் தான் பண்ணுவாங்க வெயிட் அதிகமாகும் போது. நெக்ஸ்ட்டு, பேபிக்கும் சுகர் ப்ராப்ளம்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். உங்களுக்கு இருந்துச்சுன்னா பேபிக்கு வந்து கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கும் நல்லது, பேபிக்கும் நல்லது. இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பேபி அஃபெக்ட் பண்ணுறது. உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு என்னென்னலாம் ப்ராப்ளம்ஸ் வரும்னா, உங்களோட கம்ஸில் வந்து ப்ளீடிங் வரும், உங்களோட வெயிட் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும், கை கலெல்லாம் வந்து ரொம்ப வீங்கிடும், யூரின் ப்ராப்ளம், நார்மலாகவே ப்ரெக்னன்சி டைமில் யூரின் வந்துகிட்டே இருக்கும், சுகர் வேறு இருந்துச்சுன்னா இன்னும் நிறைய வந்து யூரின் ப்ராப்ளம்ஸ் வந்து வரும். நெக்ஸ்ட்டு, இந்த சுகர் இருக்கிறதுனால உங்களுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, ப்ரெக்னன்சி டைமில் உங்களுக்கு வந்து டயர்டாக இருக்கும், அப்புறம் வாமிட் வர மாதிரியே இருக்கும், கிடினஸ்ஸாக இருக்கும், ரொம்ப பசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். ப்ரெக்னன்சி டைமை விட இது ரொம்ப அதிகமாக பசிச்சுட்டே இருக்கும், நிறைய தாகம் எடுத்துட்டு. இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஒரு 3 எல்லா ப்ரெக்னன்ட் லேடிஸ்க்குமே இருக்கும். இது வந்து 4th அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் வந்து கண்டிப்பாக நம்மளை சுகர் டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. அதிலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த சிம்டம்ஸ் அதிகமாக இருக்கும்போது சுகர் இருக்குது இல்லை அப்படின்றது.
எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னா, நார்மலாகவே டாக்டர்ஸ் வந்து அட்வைஸ் பண்ணிடுவாங்க ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணும் போது. அப்புறம் ஃபோர்த் மந்த்லேயும் வந்து சொல்லுவாங்க, ஹெச்பிஏ1சி ஒன்று எடுக்க சொல்லுவாங்க. ஃபோர்த் மந்தில் வந்து ஜிடிடின்னு சொல்லுவாங்க, குளுக்கோஸ் டாலரன்ஸ் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பரிசோதனை வந்து கண்டிப்பாக டாக்டர்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. அது வந்து நார்மலாக ஃபஸ்ட்டு ஒரு ஃபாஸ்டிங்கில் சாப்பிடாமல் ஒன்று, அப்புறம் குளுக்கோஸ் சாப்பிட்டுட்டு 1 ஹவர் கழித்து ஒன்று, அடுத்து ஒரு 1 ஹவர் கழித்து ஒன்று, மூணு டைம் சாம்பிள் கொடுக்க சொல்லுவாங்க ஒரே நாளில். ஜிடிடின்னு சொல்லுவாங்க இந்த டெஸ்ட் பேர். இதில் வந்து உங்களோட ரிசல்ட் தெரிஞ்சிடும். இதில் 140 மேலே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சுகர் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். நீங்கள் வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணிக்கணும். அதை இல்லைனாலும் மெயின்டைன் பண்ணிக்கணும், அதிகமாக இருந்துச்சுனாலும் அதை கம்மி பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கணும். வந்து இது நம்ம வந்து கண்ட்ரோலாக வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம வந்து ஃபுட் சார்ட் வந்து போட்டுக்கணும். டயபெட்டிக் ஃபுட் சார்ட் வந்து கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணணும் ப்ரெக்னன்சி டைமில். அப்புறம் எக்ஸசைஸ் எல்லாம் நார்மலாக பண்ணணும். உங்களுக்கு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா இன்சுலினோ இல்லை டேப்லெட்டோ ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா டேப்லெட்ஸை வந்து கரெக்டாக கண்டினியூ பண்ணணும். இன்சுலினோ வந்து கரெக்டாக நம்ம எடுத்துக்கினா தான் இது வந்து நார்மல் வந்து ப்ராப்ளமும் எதுவும் வராமல் நார்மல் டெலிவரி ஆகும். ஸ்டார்டிங்லேருந்தே வந்து இது வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு யாருக்கெல்லாம் இந்த ப்ராப்ளம்ஸ் வரும், யாரெல்லாம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தோன்னா, அதிகமாக வயசானப்புறம் ப்ரெக்னென்ட் ஆகுறவங்க, அதாவது 30 மேலே இல்லை 35 அப்படி ப்ரெக்னென்ட் ஆகுறாங்கன்னா அவங்களுக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அப்புறம் உடல் எடை அதிகமாக இருந்துச்சுன்னா, ஒபிசிட்டி இருப்பாங்க இல்லையா, உடல் பருமனாக அவங்களுக்கும் வர வாய்ப்பு இருக்குது. அப்புறம் பரம்பரை நோயாக இருக்கும், உங்களோட பேரண்ட்ஸுக்கு இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்து வரத்துக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அடிக்கடி வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது, ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க ரத்த அழுத்தம்னு, அது இருந்துச்சுன்னா அப்புறம் நிறைய அபார்ஷன்ஸ் ஆச்சுன்னா இவங்களுக்கெல்லாம் வந்து சுகர் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த சுகர் வந்து வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபுட் எடுத்துக்கலாம் அப்படின்னா, டெய்லியும் வந்து ஆப்பிள், கொய்யா, மாதுளை இது மாதிரி ஃப்ரூட்ஸ் ஏதாச்சும் வந்து டெய்லியும் ஒன்று ஒன்று எடுத்துக்கணும். ஜூஸாக எடுத்துக்கூடாது, ஃப்ரூட்ஸாக தான் வந்து நம்ம எடுத்துக்கணும். இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ஒன்று ஒன்று எடுத்துக்கணும். அப்புறம் காய்கறிங்களை வந்து கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கணும். இந்த டைமில் சாலட்டு, வெஜிடபிள் சாலட் மாதிரி நீங்கள் வந்து ஒன்ஸ் எ டே வந்து நீங்கள் எடுத்துக்கணும். டெய்லியும் பார்த்திங்கன்னா நைட்டில் சப்பாத்தி, அது கூட வந்து கொஞ்சம் தால் சேர்ந்த மாதிரி, அது கூட வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக வந்து கீரை வகையை வந்து ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கீரையை வந்து நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். அப்புறம் முக்கனி, மா, பலா, வாழைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். பீட்ரூட்டு, சப்போட்டா, இந்த எல்லாமே வந்து நீங்கள் தாராளமாக சாப்பிட்லாம். ஆனால் லிமிட்டாக சாப்பிடுங்க, ஜூஸாக எதுவுமே சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்றவங்களாக இருந்தீங்கன்னா வந்து எக்கோட ஒயிட் யோகா வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது அது. இதே சுகர் லெவல் அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எதை தவிர்க்கணும்னா, வெல்லம், பனங்கருப்பட்டி, பெருச்சம்பழம், அப்புறம் எண்ணெயில் ஆயிலில் வந்து ரோஸ்ட் பண்ணது, ஃப்ரை பண்ணது, அதெல்லாமே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். ஸ்நாக்ஸ் ஐட்டம், அதாவது நொறுக்கு தீனியெல்லாம் இருக்குல்ல மசாலா போட்ட மாதிரி, இது எல்லாமே வந்து நீங்கள் ஸ்டாப் பண்ணணும். பாட்டிலில் வர ஜூஸஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணணும். இது மாதிரியெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து நீங்களும் பேபியோ ரெண்டு பேருமே வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம், நார்மல் டெலிவரி கண்டிப்பாக ஆகும். சரிங்களா, ஹோப்பாக இருங்க. அதுக்குன்னு நீங்கள் வந்து ப்ரெக்னன்சி டைமில் வர சுகர்னால் பயப்படாதீங்க, ஜஸ்ட் அவேர்னஸாக இருந்தால் போதும். நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த வீடியோ, வேறு ஒன்றும் இல்லை. கேர்லெஸ்ஸாக இருந்தீங்கன்னா வந்து அது ரொம்பவே காம்ப்ளிகேஷன்ஸ் வந்து வந்துடும். ஸோ உங்கள் சுகர் லெவல்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் டாக்டர் அட்வைஸ் பண்ணுற டெஸ்ட்டுங்களை வந்து கரெக்டாக எடுத்துக்கோங்க. உங்களோட டாக்டர்ஸ் அட்வைஸை ஃபாலோ பண்ணுங்கள். டயட்டை நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணுங்கள். வெயிட்டையும் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களோட மனசையும் வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. கண்டிப்பாக வந்து எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம், நார்மல் டெலிவரி கண்டிப்பாக ஆகும். ஆல் த பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.